சென்னையில் டிபிஐ வளாகத்தில் நான்காவது நாளாக ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கடந்த 27ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று நான்காவது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் போராட்ட குழுவினருடன் பள்ளி கல்வித்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிந்தது. எனவே போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் நேற்று வரை 69 ஆசிரியர் ஆசிரியைகள் மயக்கமடைந்தனர். இன்று காலை 10 பேர் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். கல்வித்துறை அமைச்சருடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.